அனைவருக்கு வணக்கம். மற்றும் ஒரு தமிழா தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழா தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசத்தன் கோ பிரசிடன்ட் பை இந்தியாவின் நம்பர் ஒன் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். காலகாலமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முக்கியமான விவாத பொருள் என்ன அப்படின்னா, பெண்களின் கூந்தலுக்கு வந்து இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது. சங்க காலத்தில் தொடங்கி அந்த விவாதம் இன்னைக்கு வரையும் இந்த அழகு இயற்கையானதா இல்லை செயற்கையானதா, இந்த அழகு உள்ளது உள்ளபடியேவா அல்லது கொஞ்சம் உயர்த்தி காட்டப்படுகிறதா அப்படிங்கிற விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து பேசவிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக செலவழிப்பவர்கள் ஒரு புறமும், மறுபுறம் இல்லை நாங்கள் இயற்கையிலே அழகுதான் இதற்காக தனியாக அவர் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க மறுபக்கமும். இப்போ இருவருக்கும் பொதுவாக ஒன்றை சொல்லித்தான் கேட்டு தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு மேடை ஒரு இடத்துக்கு வரும்பொழுது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்க்கு வரும்பொழுது நம்மளை என்னவா ப்ரெசன்ட் பண்ணிக்கிறோங்கிறது இல்லை, அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருக்கும் மைண்டில் இருக்கும். அப்படி நீங்கள் உங்களை என்னவா ப்ரெசன்ட் பண்ணி நினச்சிக்க வந்தீங்க? நான் முதல்ல வந்து சிரிச்ச முகமாக இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்த்தேன். ஓகே. அழகுங்கிறத புறந்தள்ளிட்டு அறிவு நம்மளுடைய கருத்துக்கு மட்டும் வரணும், அதை வச்சு முதன்மையாக வச்சு. அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும், அவங்க மட்டும் என்ன, அது அழகுதான் முக்கியம், அறிவெல்லாம் பின்னாடி தான் வந்துருக்க போகிறாங்க. நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, சார் மாதிரி அந்த இடத்துல நின்று நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் லிசன் பண்ணணும். நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து உங்கள் மனசில் ரீச் ஆகணும். அப்படி பார்க்க போனால் இந்த ஸ்டேஜில் வந்து சார் கூட சேர்ந்து நானும் ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஹை ஆகணும் அப்படின்னு தான் நினச்சி வந்திருக்கேன். இல்லை, இதெல்லாம் உங்கள் லட்சியம். ஓகே, நீங்கள் வந்து என்னை ஆதரித்து பேசுகிறதுனால நான் உங்களை ஆதரித்து பேசிக்க நினச்சிக்காங்க. முதல்ல இது பட்டிமன்றம் இல்லை. ஓகே, சரியா? நடுவரே எங்கள் பக்கம் தான் இருக்காரு, உறுதியாக நாங்கள் தான் வெளில போகிறோம் ஆரம்பிக்கக்கூடாது. ஓகே சார். ஓகேவா? என்னை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நான் அந்த பக்கம் தான் இருக்கேன்ருவேன். வெண்மதிக்கு வர்ணம் தேவையில்லை, வானவளுக்கு நம்ம நிறம் பூசணும்னு அவசியம் இல்லை. மைக்கில் கொடுத்துருக்கு, கவிதையே வேணாம், மைக்கில் கொடுத்துரு, மைக்கில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ரொம்ப கேட்டுட்டோம் நாங்கள். நீட் ப்ரெசன்டபிள். ஆ, ப்ரெசன்டபிளா? ஓகே, ஒரு விஷயம் வரேன். வேற யார் இது பக்கம் இங்கே யார்ட்டு வச்சு? கம்ஃபர்ட் அண்ட் கூல். கம்ஃபர்ட் அண்ட் கூல், ஓகே. சிம்பிள் அண்ட் ஸ்வீட். சிம்பிள் அண்ட் ஸ்வீட், ஓகே. ட்ரெண்டி. ஆல்வேஸ் எலிகன்ஸ். ஜென்டில்மேன் லுக்கில் இருக்கணும், ப்ளஸ் மாசாக கெத்தாக இருக்கணும், அதுதான் என்னோட இது. உங்களை பார்த்தா ஜென்டில்மேன் லுக்குங்கிறது வந்து நெஞ்சு வரைக்கும் தாடி வளர்த்துக்கிறது. நான் எப்பவுமே கிளாஸியாக இருக்கணும்னு விரும்புவேன். கிளாஸியா? எஸ். ஓகே. நம்ம ஒரு பிளேஸ்க்கு போனோன்னா கொஞ்சம் ஃப்ரீக்காக நம்மளை தனித்துவமாக காட்டணும். நம்ம இப்போ நீங்கள் வந்திருக்க வந்து ஃப்ரீக்கே நினைக்கிறீங்க நீங்கள்? எஸ். இல்லை பரவாயில்ல, பி கான்ஃபிடென்ட். ஆமாம், அப்படித்தானே? ஓகே. உங்களை அழகுபடுத்திக் கொள்வது அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் உங்களை க்ரூம் பண்ணிக்கிறது அப்படின்னா எப்படி க்ரூம் பண்ணிக்கிறீங்க? இன்னைக்குன்னு இல்லை, பொதுவாக. ஆக்சுவலி எப்போவுமே இந்த மாதிரி ஷோஸ்கோல் இருக்க மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நான் ஒரு வாட்டி ட்ரையல் எடுத்து பார்ப்பேன். ட்ரெஸ் அயன் பண்ணுவேன், ஷூஸ் கரெக்டாக இருக்கா, ப்ரோக்ராமுக்குன்னு இல்லை, டெய்லி வீட்டில் ஓகே இந்த மாதிரி லைட்ஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கோ ஒரு ஒரு ஷேடோஸ்லேருந்து லேஷஸ்லேருந்து ஒரு ஒரு விதத்துக்கு எப்படி இருக்கும் நானே ஒரு 4 to 5 hours. ஓகே. ஆக்சுவலி ஐம் பேசிக்லி டான்சர். ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இல்லாத போது ஜஸ்ட் நானே ட்ரை பண்ணி இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு செட்டாக இருக்குமான்னு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே ஐ வில் கம் வித் பர்ஃபெக்ட்லி. ஸோ ஓகே, பின்னாடி அவங்க. ஆக்சுவலி வந்து எல்லோரும் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெகுலர் டாக்டர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நான் வந்து ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெகுலர் தெர்மட்டாலஜிஸ்ட் தனியாக ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலி என் வீட்டில் வந்து ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணணும். ஃபுல்லி வந்து வேக்ஸ் பண்ணுறதை நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். எப்படி நேச்சராக இருந்தாலும் சரி நமக்கு ஹேர் வந்து இருந்ததுன்னா ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்போவுமே ஹார்ட் வேக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களை அழகுபடுத்தி கொள்ள நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க வரையும்? எனக்கு மேக்கப் போடுறதுனால எவ்வளோ அழகு கிடைக்கும் என்றதை என்னோடய மேரேஜுக்காக நான் எனக்கு மேக்கப் போடும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே அழகாக மெயின்டைன் பண்ணணும்னு அந்த பியூட்டிஷியன் கிட்டே அது என்னெல்லாம் போட்டிங்கன்னு கேட்டு அதெல்லாம் ரெகுலராக வாங்கி இன்ன வரைக்கும். ஸோ எனக்கு அது பிடிச்சதுனால எனக்கு இப்போ லிப்ஸ்டிக் பக்கத்தில் கடைக்கு போகிறேன்னா கூட வீட்டில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி வரும்போது
எனக்கு லிப்ஸ்டிக் இல்லைன்னா என்னமோ என்னோடது லிப்ஸ் வந்து அழகில்லாமல் தோணும். எப்போவுமே நான் வெளியே போகிறேன்னா மேக்கப் லிப்ஸ்டிக் இதெல்லாம் இது ஐப்ரோ நெய் பாலிஷ் எல்லாம் போடாமல் வெளியே இறங்கவே மாட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து பியர்ட் வேரியன் அப்படின்னா சொல்லுவேன். எவ்ரி வீக் வந்து சலூன் போயிடுவேன். இந்த சைடில் எல்லாம் கட் பண்ணுறது, அதே மாதிரி இப்போ போனி டெயில் வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி க்ரூம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ளஸ் பியர்ட் மெயின்டெனிங், அதனால தான் வந்து இவ்வளோ பெருசாக வளருது. பர் டே வந்து 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுக்காக 2 hours என்ன பண்ணுவேன், வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு காம்ப் வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ளஸ் பியர்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து பியர்டு வந்து இப்படி கசங்கி இருக்கக்கூடாது, அதனாலே வந்து எப்போவுமே சீவிக்கிட்டே இருப்பேன். மீன்ஸ் அந்த எந்திரிச்ச உடனே வந்து எடுத்து சீவிடுவேன். அதே மாதிரி நைட் தூங்குறப்ப கூட நான் சீவிட்டு தான் தூங்குவேன். ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு 10 வகையான சீப் வந்து வாங்கி வச்சுருக்கேன். காட்டுக்குவாங்க ஆக்சுவலாக சலூன் கடையில் கூட இந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஸ்டைலுக்காக. இந்த சீப்புக்கு நீங்கள் வச்சு இந்த சீப்புக்கு பெரிய வித்தியாசம் இல்லையா எனக்கு? இல்லை வித்தியாசம் இல்லை, அந்த டூத்லாம் இருக்கு இல்லையா அது வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நான் சீவுறேன் அப்படின்னா இந்த ஸ்பேஸிங் இருக்கு இல்லையா ரொம்ப நெருக்கமாக வரும், அதே மாதிரி அகலமாக வரும். அந்த எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் மாற்றிக்குவேன். இன்றைக்கி வந்து போனி டைல் போட்டிருக்கேன். நார்மலாக வந்து நான் முன்னாடி டைல் விட்டுருப்பேன். ஸோ அப்போ வேறு வேறு சீப் மாற்றிக்குவேன். இதுதான் என்னோட ஊரில் வெத்தலை தான் அப்படி சுருக்கு பயில் வச்சு நான் பார்த்துருக்கேன். ஐ லைக் ஐ மேக்கப். ஒரு பொண்ணு அழகா இருக்கானா அந்த கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ ஐலைனர் இஸ் வெரி மஸ்ட். அண்ட் காஜல், நீங்கள் சிம்பிளாக லிப்ஸ்டிக் மேக்கப் ஃபவுண்டேஷன் எல்லாத்தையுமே விட்டுருங்க, பசங்க டக்குன்னு ஃப்ளாட் ஆகிறது கண்ணு தான். ஸோ கண் அழகாக இருந்தால் எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, இப்போ தங்களை அழகுபடுத்தி கொள்ள நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அழகுபடுத்தி கொள்வதில் பெரிய ஆர்வம் இல்லாதவர்கள், அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறார்கள். ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு ஒன்று தோணும். இந்த மூக்கு கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாம், கண் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கலாம் இல்லையா, அப்படி ஒன்று தோணும்ல. அப்படி ஒன்று உங்களை பற்றி நீங்கள் இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க? சார், ஃபேஸ் வந்து கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும், தாடை மட்டும். ஆக்சுவலாக டப்பா மூஞ்சின் நிக்னேமே வச்சாங்க, அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் ஓ இந்த ஷேப் வந்து கொஞ்சம் இல்லை இதாக இல்லாமல் இருக்கலாமோ பண்ணிக்கிறீங்களா? ஓகே, ஃபோர்ஹெட் சின்னதா இருந்திருக்கலாமோ, நெத்தி சின்னதா இருந்திருக்கலாமோனு ஃபீல் பண்ணிருக்கேன். ஓகே, ஷார்ப் நோஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். ஓகே சார், எனக்கு சின்ன வயசுல இருந்தே மெடிக்கேஷன் இருந்தனால ரொம்ப ஹேர் லாஸ் ஆயிடுச்சு சார். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹேர் திக்னஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் சார். ஓகே, எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அது நானே தான் பண்ணிக்கிட்டேன். நைட் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தனால டார்க் சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ ஒழுங்காக கேர் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. நீங்க பேசும்போதெல்லாம் ஒருத்தர் கவனமா வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி தான் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, அப்படி எல்லாம் நல்லா இருக்க வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் தீக்ஷிதா வந்திருக்காங்க. வெல்கம் தீக்ஷிதா. ஹாய், இப்போ இவங்க வந்து ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட். இவங்கெல்லாம் வந்து பெருசாக தான் நம்மளை வந்து அழகுபடுத்திக்கிறதுக்காக செலவழிக்காதவங்க. இதில் ஒரு ஆள் நீங்கள் சூஸ் பண்ணுங்க, ஓகேவா? அவர்கள் என்னவா மாறுறாங்கிறத நம்ம அந்த ஷோ முடியக்குள்ளே காமிச்சிடலாம் எல்லாருக்கும் அவங்களுக்கும். ஓகே, ஒரு ஆள் சூஸ் பண்ணா யார் சூஸ் பண்ணுவீங்க? நீங்க வாங்க. கம். ஓகே, இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு மேக்கப் வர்க் ஆக்கிர முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். அந்த சந்தேகத்துல தான் இவங்க எல்லாரும் வந்து அப்படி எல்லாம் நடந்துட முடியாது நினைச்சு தான் அவங்க ஏர்க்கி வந்தவங்க. அவங்க சந்தேகத்தை எல்லாம் கொஞ்சம் தீர்த்து வைக்க தான். ஓகே, ஆலியோஸ் கூட்டி போங்க அவங்கள, நான் ஷோ முடியுமா சந்திக்கிறேன் அவங்கள. நீ போகுமா? நான் அழகா இருக்கேன், என்னை அழகுபடுத்திக்க நான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அக்கறை இருக்குல்ல, பியூட்டி கான்சியஸ்னஸ், உங்களுக்கு இந்த பியூட்டி கான்சியஸ் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து அழகுபடுத்திக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரியுதுன்னா, ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் போகிறப்ப, ஒன்ஸ் பிஜி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறப்ப நம்ம கூட வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஆக்சுவலாக ஃபைனல் ரவுண்டே இல்லை ஒரு தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நம்மளும் போயிருந்திருப்போம். பட் ஆனால் என்ன ஆகும்னா, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப வி கேன் கெட் பேக் டு யூ அப்படின்வாங்க. எதர் அவங்களும் நம்மளோட ஈக்குவலான ஸ்கின் டோனில் தான் இருந்திருப்பாங்க, ஈக்குவலான லைக் எவ்ரி திங் ஈக்குவலாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ சொன்னாங்க, இல்லை ஆக்சுவலாக வந்து டேலண்ட்டோட வந்து ஸ்கின் டோன் அண்ட் வந்து பியூட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன், அது நாட் ஓன்லி தி ஐடி எல்லா ப்ரொஃபஷன்லையுமே. அதாவது நான் என்னை ரசித்து அதுக்காக என்னை அழகுபடுத்திக்க அதை செய்கிறேங்கிறது ஒன்று, இன்னொன்று இங்கெல்லாம் போகிறேன் காம்படிட்டிவ் வேர்ல்டில் நான் முன்னாடி நிற்கணும் அப்படின்னா இந்த வேலையை அவசியம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான கோணம் தான் அது. கீழே கொடுங்க. 5 இயர்ஸ் முன்னாடி நான் டான்ஸராக இருக்கிறதுனால ஒரு டான்ஸ் காம்படிஷன் போனேன், நல்லா ஆடுவேன். பட் ஆனால் அவங்க யார் அழகாக இருக்காங்க அவங்கள தான் ஃப்ரண்ட் ரோலில் நிற்க வைப்பேன்னு சொன்னாங்க. நான் அழகாக இல்லை, மேக்கப் போட்டால் இந்த பொண்ணு அழகாக இருக்காளா, அப்போ தான் அவளால் ஃப்ரண்ட்டில் ஆட முடியும்.
கலைக்கு அங்கே வேல்யூ இல்லை. ஸோ இப்படிலாம் இருந்தால் தான் முன்னேற முடியும்னு ஒரு ஒருத்தவங்களை பார்த்தேன். எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்து நானே செல்ஃபாக ஸ்டார்ட் பண்ணி நானே இப்போ ஸ்பெண்ட் பண்ணி இப்போ நான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல் முன்னிலைப்படுத்திக்கணும்னா நம்ம அழகுபடுத்திக்கிறது முக்கியம், அழகை கூட்டி காட்டுறது முக்கியம்னு புரியும். ஆமாம், ஓகே. நான் எங்கள் அம்மா பார்த்து தான், அம்மா வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்க 17 இயர்ஸ், தட் இஸ் லாங் பேக், அப்போவே வந்து ஸ்ட்ரைட்னிங் அப்போலாம் சென்னையில் ட்ரெண்ட், அது அப்போவே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி போகும். பட் சம்டைம்ஸ் நான் அவங்கள மாதிரி நேச்சுரலாக இருக்கணும்ட்டு நினைப்பேன். பட் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நாள் மேக்கப் போடலாம், எல்லோரும் என்னை கேட்பாங்க, ஐயோ என்ன ஆச்சு, டல்லாக இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு. 2 டேஸ் கண்டினியூஸாக பீப்புள் ஆஸ்க் மீ. ஸோ அதுக்காகவே நான் மேக்கப் போட ஆரம்பித்தேன். ஊருக்காக மேக்கப் போடாமல், ஓகே. ஆக்சுவலி நான் என்னோடய டேலண்ட்டு வச்சு நான் ஐடி செக்டாருக்குள்ளே ஈஸியாக நான் போயிட்டேன் சார். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஒரு ஐடி கம்பெனி பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் அவுட்டிங்கன்றது நடக்கும். ஸோ அப்படி அவுட்டிங்குன்னு நடக்கும்போதும் என்னோடய டேரக்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஷீஸ் அ லேடி, அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிட்டே இருக்காங்க, கடைசியாக நான் போகிறேன். அப்போது நான் வந்து என்ன நினச்சேன், சரி நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கோம், நம்ம நேச்சுரலாக இருக்கிறது தான் நம்மளுக்கு, இங்களை பார்த்து இவங்களை பார்த்து யாரும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டாம், நான் அப்படியே இருந்துட்டேன், வந்தமா வேலை செஞ்சோமா போனோமா அப்படி தான் இருந்துட்டேன். ஆனால் ஃபைனலாக நான் ஏறும்போதோ என்னோடய மேனேஜர்கிட்ட என்னோடய டைரக்டர் கேட்குறாங்க, ஹவுஸ் கீப்பிங் கேர்ளை கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அவுட்டிங்க்கு அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்த நான் இது வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னதில்லை, இது வரைக்கும் என்னோடய யாருக்குமே தெரியாது. நான் ஐ எம் ஏ கியூஏ இன்ஜினியர். ஸோ நான் என்னோடய டைரக்டரே என்னை அந்த மாதிரி கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி, எதனால் இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் கீப்பிங் லெவலுக்கு நான் ஏன் தள்ளப்பட்டேன். அப்போ நான் மற்றவங்களை பார்த்து பார்த்து நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த டைரக்டரே என்கிட்ட வந்து என்னோடய பக்கத்தில் உட்காந்துட்டு, ஹாய் சுகன்யா, குட் மார்னிங், ஹவுஸ் கோயிங் ஆன், இப்படி அந்த அளவுக்கு கேட்க வச்சது என்னுடைய க்ரூமிங் தான் சார். ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு கை கொடுத்தது. ஒருவர் தன்னை தன்னுடைய அழகை விதை செயற்கா பண்ணல, அதை கூட்டி காட்டுவதற்காக உயர்த்தி காட்டுவதற்காக வேலை செய்யும் பொழுது வேலை கிடச்சிருக்கு, முக்கியத்துவம் கிடச்சிருக்கு, மரியாதை கிடச்சிருக்கு, அப்படி இத்தனையும் கிடைக்கும் பொழுது அதை செய்கிற சரிதானே? வானவெளிக்கு எதுக்கு வண்ணம் சொல்லிகிட்டே இருந்தால் கிடச்சிருக்காதே. இன்னொருத்தவங்க சொல்கிறத நம்ம காதில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. என் கண்ணாடி எனக்கு சொல்லும், நீ அழகாக இருக்க அப்படின்னு. கண்ணாடி சம்பளம் தராதேம்மா. தன் டீமில் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க தவறினது உங்கள் டைரக்டரோடைய ப்ராப்ளம். அப்போ உங்கள் வேலைக்காக அவங்க பார்க்கலையா, அவங்க க்ரூமிங்காக பார்த்தாங்களா, அதுக்கு நீங்கள் வருத்தப்படணும். இதுவரையும் உங்கள் வாழ்நாளில் 22 வருஷமோ 24 வருஷமோ வாழ்நாளில் ஒரு முறையாவது உங்களுக்கு நம்ம இப்படி நம்ம மேக்கப் போட்டுக்கலாமே, நம்ம இப்படி அழகுபடுத்திக்கலாமேன்னு தோணுனதே கிடையாது அவங்கள்ட்ட கொடுக்கல. இது வரைக்கும் நான் நிஜமாவே பியூட்டி பார்லர்ல போனது இல்லை, நான் த்ரெட்டிங் கூட பண்ணதே கிடையாது சார். ஆனா எப்பயுமே மேரேஜ் அப்ப பண்ணுவாங்கல்ல, எனக்கு மேரேஜ் பண்ணாங்கன்னா அப்போ அந்த டைம் எல்லாருமே ஒரு போட்டோ போஸ்டுக்காக கொடுப்பாங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அந்த நாளுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி பண்ணுவாங்க அப்பலாம் பாப்பாங்க அவரே. நான் எப்ப சொல்லுவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வேற அந்த அம்மா அவங்க சொன்ன மாதிரி பிரமாணம் பாயிண்ட் சொன்னாங்க, நான் எதுவும் பண்ணதில்ல, என்னுடைய திருமண நாளைக்கு பண்ணாங்க, பண்ணன்னைக்கு மாறினேன், வருஷம் 24 ஆச்சு, இதுவரையும் மாறவே முடியல. நாங்க நான் அப்படி பண்ணினதுனால எனக்கு இப்போ வெளியே போகும்போது ஒரு மேரேஜுக்கு போனேன்னா அங்கே நான் தான் பிரேட்டாக தருவேன். அங்கே வர்றவங்கெல்லாம் கேட்பாங்களாம், உங்கள் மேரேஜுக்கு யாரோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க போல். சில பேர் வந்து செல்ஃபி கூட எடுத்திருக்காங்க சார் ஆர்டிஸ்ட்டுன்னு நினச்சி, அது எனக்கு பெருமையாக இருக்கும். அது இல்லாமல் நான் வெளியே போனேன்னா எல்லாருமே என்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, நான் ரொம்ப படிச்சிருக்கேன்னு. 10th மேலே என்னை படிக்கவே விடலை. அதான் அதைத்தான் இவங்க சொன்னாங்க, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, அதை தான் தம்பி சொன்னது, எல்லாரும் சொன்னதான். நான் வெறுமனை மேக்கப் போட்டு பழிச்சுன்னு கவனம் இருக்கிற மாதிரி போன காரணத்தினால நான் வந்து ரொம்ப படித்தேன், இங்கிலீஷ் தான் தெரியும்னு நினச்சிருக்காங்க எனக்கு, நான் 10th தான் படிச்சிருக்கேங்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 24 இயர்ஸ் ஆகுது சொன்னீங்களே, எனக்கும் 23 இயர்ஸ் ஆகுது. என் மேரேஜுக்கு நான் ஃபஸ்ட்டு மேக்கப்பே போடலை, மஞ்சள் பூசி அழகாக பொட்டு வச்சு த்ரெட்டிங் கூட பண்ணலை. என் ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்திருக்கு வீட்டுக்கு, யாருக்கும் தெரியாமல் பிச்சு கொண்டு வந்திருக்க காட்டுறேன், அவ்வளோ அழகாக இருப்பேன். இப்போ காட்டிடுங்க. சொல்லுங்க. தயிர் ஹேரில் போட்டோன்னா நமக்கு டேண்ட்ரஃப் கண்டிப்பாக குறையும்,
அதே மாதிரி கடலை மாவு பாடி ஸ்க்ரப்பு 1000-2000 அந்த மாதிரி ஹெவியாக போய் தேவையில்லாமல் அது கெமிக்கல்ஸ் அஃபெக்ட் ஆகி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. நமக்கு இங்கே இருக்க ஸ்கின் டைப்பு இங்கே இருக்காது, இங்கே இருக்கிறது இங்கே இருக்காது, எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ வந்து அந்த ஸ்க்ரப்ஸ்லாம் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வரதுனால அதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு ஸ்க்ரப் பண்ணாலே சீரியஸாக நான் கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சோப்பு பயன்படுத்துறீங்களா பயன்படுத்துறதில்லையா? சோப்பு வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். இங்க இருக்க எல்லாருமே சோப்பு யூஸ் பண்ணுவோம். அது கெமிக்கல்ஸ். உடனே நீங்க எல்லாரும் சேர்க்காதீங்க, நான் உங்களை தான் கேக்குறேன். சோப்பு கண்டிப்பா பயன்படுத்தி தான் சார் ஆகணும். சோப்பு பயன்படுத்தா ஆள் யார் இருக்கீங்க? கீழே குடுமா, கீழே குடுமா. இந்த மணி போட எல்லாரையும் சேர்த்துட்டேன் பாத்தியா. 6 இயர்ஸா நான் சோப்பு ஷாம்பு கிரீம் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஓகே, வேற யார் உங்களுடைய அழக மெயின்டெய்ன் பண்ண இயற்கையா என்ன செய்றீங்க? சார் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் போடுவேன் முகத்துக்கு. உடல் முழுக்க மஞ்சள் போடுவேன். தலைக்கு சீயக்காய் போடுவேன். காசு போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என் கண்ணு முன்னாடி அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு டைம் பாஸ்க்காக நான் ஸ்டார்ட் பண்ணது. பட் அவங்களுக்கு நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது வரைக்கும். கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், சீயக்காய் இல்லாமல் வேறு ஐட்டம் வச்சுருக்கீங்களா? ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல சார், ஆலோவேரா ஜெல் இருக்கிற கத்தாழை தான். கத்தாழை, கத்தாழை அதில் இருக்கிற அந்த ஜெல் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம எடுத்து அதோட லெமன் ப்ளஸ் கர்டு அதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணும்போது ஹேர் சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நமக்கு அவ்வளோ ஐட்டம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 2000-3000க்கெல்லாம் தேவையே இல்லை ஸ்மூத்தனிங்காக. இது ரியாலிட்டியாக நடந்தது. ஐ எம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், காலேஜ்லாம் ஹாஸ்டல் தான் படித்தேன். நிஜமாலே அந்த அந்த பொண்ணு வந்து கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு. ஸோ அவள் வந்து தயிர் தலையில் தேய்ச்சிட்டு தான் குளிப்பாள். அவள் கிட்ட வந்தாலே எனக்கு எப்படி இருக்குன்னா, பால் கெட்டு போச்சுன்னா அம்மா கீப்ஸ் அட் அந்த ஸ்மெல் எனக்கு திடீர்னு வரும். வந்தாலே ஸ்மெல்லாம் வராது சார், நேச்சர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு ஹேரை சீவன உடனே அதில் இருக்கிற ஸ்மெல் ஆட்டோமேட்டிக். சியாக்கெல்லாம் போட்டால் உடனே நான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை 5 நிமிஷத்தில் ரிமூவ் பண்ணவே முடியாது சார். அலசி 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 ரொம்ப நேரம் அலசிட்டே இருக்கணும், நிறைய டைம் ஆகுது. சடனாக இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், இதெல்லாம் நம்ம வெளியே போகும்போது எடுத்துகிட்டும் போக முடியாது. நான் வந்து எங்கே போனாலும் நான் டப்பாவில் நான் குளிக்கிறதுக்கு நீங்கள் சோப் எடுத்துகிட்டு போவீங்க, க்ரீம் எடுத்துகிட்டு போவீங்க, லோஷன் எடுத்துகிட்டு போவீங்க, நான் பொடி தான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த பொடியெல்லாம் அலசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அலசுறதுக்கு நேரமாகும், தேடி தேடி வாங்கணும், நாட்டு மருந்து கடையில் வாங்கணும். உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் ஒரு கடையில் போய் 150 கெமிக்கல் போட்ட அந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க. சீயக்காய் அலசின பிறகு சீயக்காய் போயிடுது, ஆனால் உங்கள் ஷாம்பு போன பிறகு உங்கள் தலையில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ எல்லோரும் மேக்கப் போட்டுக்கிறீங்க, ஒரு கண்ணாடியில் நீங்கள் இது கலைஞ்சிருச்சா, ஐ ஆம் லுக்கிங் த சேம் அப்படிங்கிறத ஹவு ஆஃபன் யூ செக் யுவர் செல்ஃப் இன்கேஸ் கலைஞ்சிருந்தா அது சரி பண்ணிக்கிறக்கான கிட்டலாம் வச்சுக்குவீங்களா, சரி பண்ணிக்குவீங்களா என்னங்கிறத கேட்குறேன். ஆஃபீஸ்க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டமில் நம்ம உட்கார்றத விட பிரேக் டைம் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணலாம் போயிட்டு. இப்போ யாராவது நல்ல ஃபிகரோ இல்லை ஹெச்ஆரோ யாரோ உள்ளே வராங்கன்னா நம்மளை பார்க்கணும் அவங்க அப்படின்றதுக்காக. நீங்கள் ஃபிகர்னு சொல்வது ஆணை குறிக்கும். ம், அப்படி தானே? அது நான் புரிஞ்சுக்கிறேன். பசங்க வராங்கன்னா அவங்க முன்னாடி நம்மளை தான் பார்க்கணும் அவங்க அப்படின்றதுக்காக, அதுக்காகவே தனியாக போய் பிரேக் எடுத்து ரெஸ்ட் ரூமில் போயிட்டு டச்சப் பண்ணிக்கலாம். அப்படி எத்தனை தடவை பண்ணிக்குவீங்க நாளைக்கு? 9 hours இப்போ ஜாப்னா அதுக்காக ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் பிரேக்கை. அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அதான் இப்போ ஒரு நாளைக்கு வேலை 9 மணி நேரம் வேலையில் 3 மணி நேரம் இதெல்லாம் போகுது, 6 மணி நேரம் வேலை. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்தோடனே அம்மா பைக்கில் தான் போவேன். ஃபஸ்ட்டு மிரரில் பார்ப்பேன், நெக்ஸ்ட்டு மிடில் ஒரு பிளேஸில் வந்து ஒரு வாட்டி பார்ப்பேன், காலேஜில் இறங்கினோடனே ஒரு வாட்டி பார்ப்பேன், காலேஜ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிரர் பார்த்துட்டு தான் போவேன். வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜ் போகிறப்பல 5 தடவை பார்த்துக்குவீங்க கண்ணாடியை? அம்மா அங்கங்க ஸ்டாப் பண்ண, அதான் பிரேக் பைக்ல கூட்டிட்டு போவாங்க. அப்ப நான் பாத்துட்டே தான் போவேன். எதில பாத்துட்டு? மிரர்ல, சைடு மிரர். எனக்கு ஏத்த மாதிரி நான் பைக்ல பின்னாடி வச்சுட்டு பாத்துட்டு தான் போவேன். பின்னாடி வரவங்க எப்படி அம்மா பாப்பாங்க? அது எனக்கு தேவை, அது அவங்க பிரச்சனை. அது அவங்க பிரச்சனை. சோ எனக்கு தேவை, நான் கரெக்ட்டா இருக்கேனா? சோ என்னோட மேக்கப் போற வரைக்கும் கரெக்ட்டா இருக்கு. சோ அங்க போய் நான் டச்சப் பண்ணிப்பேன் பிரேக்ல. ஓகே, அவங்க கூட பக்கத்துல. நான் ஒரே வாட்டி தான் பாப்பேன், லுக் அட் ஃபர்ஸ்ட் சைட், தட்ஸ் இட். தி ஃபர்ஸ்ட் சைட் நான் மிரர் பார்க்கறேன், ஐ அம் ஓகே, எஸ் ஐ அம் ஃபைன், அவ்வளவுதான். அது கலஞ்சாலோ கலையலனா நெவர் மைண்ட். பட் ஆனா அது கலஞ்சா ரொம்ப அசிங்கமா இருக்குமா? கலையாம இருக்கணும் இல்ல? கலையாது, இது வரைக்கும் எனக்கு கலஞ்சிட்டு இல்ல. ஐ ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் ஆன் மை மேக்கப் வாட் ஐ அம் டுயிங். எனக்கு தெரியும் உறுதியா, அந்த கண்மை கலையவே கலையாது, லிப்ஸ்டிக் கலையவே கலையாது. நான் காலையில போட்ட மேக்கப் ஈவினிங் வரைக்கும் கலையாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஹேப்பன் ஆயிடுச்சு. அத சொல்லிட்டீங்கன்னா அந்த பொண்ணு எல்லாம் 5 ரூபாய் கன்னடிய பக்கத்து காலேஜுக்கு போறதுக்குள்ள
சார், ஆக்சுவலி கையை வச்சுட்டு சும்மா இருந்தாலே மேக்கப் அப்படியே இருக்கும், சும்மா போட்டு குரங்கு மாதிரி நோண்டி. ஓகே, மேக்கப்புக்காக அதிக அளவில் பணம் செலவழிப்பவர்கள் ஒருபுறமும், மறுபுறம் இயற்கையாக இருந்தாலே போதுமானது, அவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டியதில்லை என்று சொல்பவர்கள் மறுபுறமும் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பல யோசனை சொல்லுவாங்கல்ல, என்னவா வந்து உங்களை காமிக்கணும், நீ ஏன் இப்படி இருக்கீங்க, இதை செய்யாதீங்க, இதை வாங்குங்க, இதை பண்ணிக்கிங்க, ஃபேஷியல் பண்ணுங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸுங்கிற என்னது? சார், டார்க் கலர் லிப்ஸ்டிக் போட சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க சார். உன்னோட ஸ்கின் டோனுக்கு அது நல்லா இருக்கும், ஸோ டார்க் கலர் லிப்ஸ்டிக் போட அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? முயற்சி பண்ணுங்க சார். நல்லாவே இல்லைங்க சார். உங்களுக்கு நல்லா இல்லை? நல்லாவே இல்லை. ஓகே, உங்கள் பார்வைக்கு அது நல்லா இல்லை? என் பார்வைக்கு அது நல்லா இல்லை. ஓகே, ஒரு நிமிஷம் திரும்பி உங்க முகத்தை இந்த பக்கம் காட்டுங்க. இவங்களுக்கு ஒரு அழுத்தமான வண்ணத்தில் லிப்ஸ்டிக் போட்டால் நல்லா இருக்குமா நீங்கள் சொல்லுங்க. லிப்ஸ்டிக் போட்டால் க்யூட்டாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கா சார். அழகாக இருப்பாங்க, போட்டு பார்த்துருமா? ஓகே, ட்ரை வாங்க. அந்த வந்த பியூட்டிஷன் வேலை கொடுத்துட்டு தரலாம்ல, நீங்கள் போங்க. போய் ஒரு நிமிஷம் தான் ஆகும், போயிட்டு போட்டு பார்த்துருக்க, போட்டு பார்த்துடலாம். அதை போங்க. வேறு யாருக்கு என்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நண்பர்கள்? சார், என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் கொடுத்ததில்லை, பட் வந்து பியூட்டிஷியன் சொல்லியிருக்காங்க உனக்கு உங்களுக்கு மூக்கில் வந்து பிளாக்கெட்ஸ் நிறையா இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க, பட் நான் ட்ரை பண்ணதே இல்லை சார். ஓகே, அது எப்படி அப்புறம் எப்படி சரி பண்ணிக்கிறீங்க? நான் அதை கன்சிடர் பண்ணவே இல்லை சார். அது இருந்தது, உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கலராக தெரிவாங்க, நான் அதை ட்ரையே பண்ணலை, வேஸ்ட் அப்படின்னு. ஃபோன் ஷேடுங்க, லிப்ஸ்டிக் போட்டாலும் வந்துட்டாங்க, திருப்பி அவங்களுக்கு காட்டிருக்கோம் நல்லா கல்யாணம். இது லைட் ஷேட் தான், டார்க் ஷேட் கிடையாது. அவங்களுக்கு அதுவே டார்க் ஷேட் நினச்சி இது போதும்னு இருப்பாங்க இல்லையா? டாக் ஷேட் வந்து அவங்க போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் டாக் ஷேட். ஆக்சுவலாக இவங்களுக்கு அந்த டாக் ஷேட் போட்டோம் அப்படின்னா அவங்க ஃபேஸ் எப்படி எடுத்து காட்டுதோ அதே மாதிரி தான் இவங்க ஃபேஸை காட்டும். அப்போ நீங்களும் ஒத்துக்கிறீங்க, எடுத்து காட்டும் இல்லையா? அது வந்து அடிக்கிற மாதிரியும் இருக்கும் அவங்க ஃபேஸ் வந்து. அடிக்க கூடாது, ஆனால் முதல்ல இருந்து இது பெட்டரா? எனக்கு பெட்டர் தான் தோணுது. பெட்டர் தான். ஓகே, உட்காந்துருங்க. இருக்கே, எல்லாருக்கும் அந்த பொண்ணுடைய உதட்டுக்கு வந்துருச்சே. ஓகே, இப்போ நீங்கள்லாம் தொடர்ந்து இந்த மேக்கப்புக்காக தொடர்ச்சியாக பணம் செலவழிக்கிறீங்க. அந்த மேக்கப் போட்டு இருக்கும் பொழுது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய டிப்ஸ் என்ன? நான் பண்ணுற ஒரு விஷயம், டென்ஷன் ஆக மாட்டேன். நான் மேக்கப் போட்டுட்டேன், ஓகே ஃபைன், இனி அடுத்தது இங்கே போகணும் அங்கே போகணும், ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எனக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் தலையில் ஏற்றாமல் இருந்தால் மேக்கப் பீ லைக் இட் இருக்கும். நான் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து, நான் இப்போ மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னா கர்ஷிஃப் எடுத்துகிட்டு போக மாட்டேன். கர்ஷிஃப் எடுத்துகிட்டு போனால் ஃப்ரீக்வெண்ட்டாக மைண்ட் அது துடைக்கிறதுலே இருக்கும். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கர்ஷிஃப் விட்டுட்டு அந்த ஃபேஸ் டிஷ்யூஸ் இல்லை வைப்பர், அப்போ அது வைப்பர் கையில் இருக்கிறப்ப ஓகே நம்ம துடைக்கக்கூடாது, டச்அப் தான் பண்ணணும். ஸோ அது நான் பண்ணுறது. ஓகே, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருந்த அப்புறம் லைக் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் அது அழியாமல் பார்த்துக்கிறதுக்கு. நம்ம ஏதாவது குடிச்சானா சாப்பிட்டானா வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தட். ஸோ நம்ம சாப்பிடுவோம், ஆனால் லிப்ஸ்டிக் போட்டிருக்கும் போது குடிக்கிறது எப்படி குடிக்கணும், குடிக்கணும்ல, தவிக்கும்ல, குடிக்கணும், அதை எப்படி குடிக்கிறேன் கேட்குறான். ஸ்டாப் போட்டு குடிக்கலாம், இல்லைனாக்கா நம்ம குடிச்ச அப்புறம் அப்புறம் வேணால் நம்ம டச்அப் கூட பண்ணி டச்அப் பண்ணிக்கலாம். கூடுவானவரை நேரடியாக ஸ்டாப் போட்டு குடிச்சா நல்லது. லிப்ஸ்டிக் போட்டு யாரையும் கிஸ் பண்ணக்கூடாது சார். லிப்ஸ்டிக் போட்டு யாரையும் கிஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டோன்னு தவிர்க்க வேண்டியது தண்ணி குடிக்கிறது இல்லை முத்தத்த முதல்ல. அதர் பர்சன் மேலே இது ஆச்சுன்னா கான்ஷியஸாக நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வி ஷுட் நாட், வி ஷுட் ஸ்டாப் கிஸிங். அழக்கூடாது சார், மஸ்காரா காஜல் போட்டு அழக்கூடாது. ஓகே, நீங்கள் தப்பிட்டு கொடுங்க. ஆக்சுவலாக இது வந்து பியர்டு வளர்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறது, இப்போ இதுதான் வந்து ட்ரெண்டில் இருக்குது. நீ வாழ்க்கையில் உன் லைஃப்பில் அழகு என்பதே தாடி வளர்க்குறது மட்டும்தான் வச்சுருக்கேன். இல்லை இல்லை, அது ஒரு குறிக்கோள். ப்ளஸ் இவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ எல்லாருமே வந்து பைக்கில் போவாங்க, ஸோ டஸ்ட்டு வந்து உழுகும், ப்ளஸ் வேர்வையெல்லாம் வருது இல்லையா, ஸோ அதனால் வந்து அவங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டஸ்டெல்லாம் வந்து இல்லாமல் அரிப்பு ஏற்படாமல் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பல வருஷமாக நல்லா தாடி வச்சுருந்துட்டேன்ப்பா. இல்லை அதனால தான் உங்களுக்கு கர்லியாக இருக்குது. எனக்கு தாடிக்கு தலைவருக்கு ஒரு எண்ணம் இருக்குங்கிறத இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. இல்லை ஆக்சுவலாக எங்கள் அம்மாவே அந்த எண்ணம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க எனக்கு. அம்மாவே செஞ்சு கொடுக்குறாங்களா? தலைக்கு தனி, தாடிக்கு தனியா? இல்லை தாடி தலைக்கு ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அது அவங்களுடைய அம்மா காலத்துலேருந்து வந்த அந்த இதில் வச்சு செஞ்சுருக்காங்க. ஓ, ஸோ எல்லாருமே கேட்பாங்க, பெரிய முனிவர் பரம்பரை போல இருக்கு, வரிசையாக தாடி வளர்த்துலேருந்து மெயின்டைன் பண்ணி என்ன தெரியுது சார் இருக்கீங்க போல இருக்கு. இப்போ சாப்பிட்றப்ப வந்து நான் நிறைய டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரா போட்டு தான் குடிக்க முடியும், டைரெக்டாக குடிக்க முடியாது. உன் தாத்தா எப்படி குடிச்சிருப்பாரு? அதான் இல்லைப்பா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக தாடி வளர்க்குறீங்க, பரம்பரை பரம்பரையாக என்ன பண்ணுறீங்க கரெக்டாக. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓகே ஸ்ட்ரா போட்டு குடிப்பீங்க, தாத்தா எப்படி கூழ குடிச்சிருப்பாரு? அவர் கையில் தான். பொதுவாக வந்து இந்த மாதிரி மேக்கப் போடுறவங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லப்படுறது உண்டு. என்ன அப்படின்னா, எல்லாமே கடையில் விற்கிற ப்ராடக்ட் தான், எல்லாரும் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறோம்.
ஆனால் நமக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வச்சுருப்போம். அதை எவ்வளவு உற்ற தோழி கேட்டாலும் சொல்ல மாட்டோம். அப்படி ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, இது நான் ஒன்று பயன்படுத்துகிறேன், அது நான் இதுதான் காரணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் சிக்கே எடுக்க மாட்டேன், அப்படியே முடி வாரிடுவேன், ஆனால் எல்லோரும் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஹேர் ஸ்டைல். ஆ, அது கேட்கல. இது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வந்து படிக்காமல் பரீட்சைக்கு போய் பாஸ் ஆவேன்னு சொல்கிற மாதிரி. நான்லாம் ரொம்ப பயங்கரமான ஆள் தெரியுமா? ஆக்சுவலி என்னை கேட்பாங்க, நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க, அவ்வளோ சீக்கிரம் கலையிறதில்ல, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த சீக்ரெட் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்லதில்லை. என்ன ரீசன்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஐஸ் கியூப் வந்து என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக வந்து ரொட்டீன் பண்ணிவிட்டு, அதை ஃபேஸ்க்கு ஒரு பேஸ் மாதிரி, அது ஐஸ் கியூப் ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேக்கப் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லா காட்டும், லுக்கும் ரொம்ப நல்லா. அந்த சீக்ரெட்டை நான் யாருக்குமே சொன்னது கிடையாது. சொல்லிட்டீங்க, ஊருக்கு பரவாயில்லையா? நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன் சார். ஓகே, அந்த மாதிரி வேற யாரு என்ன வச்சிருக்கீங்க? என்னோட கண்ணு வந்து ஆக்சுவலி நான் காண்டாக்ட் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்துட்டு உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு காலத்தில் சோடா புட்டின்னு கிண்டல் பண்ணிருந்தாங்க, அது தாங்க முடியாமல் தான் அந்த காண்டாக்ட் லென்ஸ். அது ஒரு காண்டாக்ட் லென்ஸ் தெரியும் தானே? தெரியும் சார், பட் ஆனால் என்னோடது வந்து அந்த மாதிரி ஒரு ஷேட். ஓகே, அப்போ என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அது அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு, கேட்பாங்க இது வந்து உன்னோட நார்மல் ஐஸா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்லிடுவேன். பட் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது, அது நார்மலைஸ் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் கேட்குறேன். ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க என்ன பண்றீங்க உங்க ஸ்கின்னுக்கு, திடீர்னு உங்க ஸ்கின் மாறிடுச்சு, என் ஆஃபீஸ்ல கேட்காதவங்களே கிடையாது. ஆனா நான் அவங்க கிட்டலாம் வந்து சிரிச்சுக்கிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா சாப்பிட்டு தூங்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த கண்டிஷன் எனக்கு வந்து வரத்துக்கு இட் டுக் 10 இயர்ஸ். நான் 10 இயர்ஸ் நிறைய போராடினேன், நிறைய விஷயங்கள் செஞ்சேன். அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே, ஒரு மண்டலம் ட்ரை பண்ணணும்னு வாங்க, எந்த நேச்சுரல் ப்ராடக்ட் பண்ணாலும் அதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு மண்டலம், ஒரு மண்டலம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணியுமே எனக்கு வரலை. கடைசியில் ஒரு கரெக்டான டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நான் போனேன். அவங்க சொன்ன ஸ்கின் ரொட்டீன், சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்காக நிறைய எஃபர்ட்டும் நான் போட்டேன். அதனால எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ரிசல்ட் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் எனக்கு வந்து வந்தது. குறுகிய காலம் எவ்வளோ காலம்? ஒரு 2 மந்த்ஸ்ல. 10 வருஷம் நான் ட்ரை பண்ணி வராதது எனக்கு 2 மந்த்ஸ்ல வந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் டெஃபினட்டா என்னுடைய டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு நான் ஒரு பெரிய ஒரு கிரெடிட்ஸ் நான் கொடுப்பேன். ஆக்சுவலா என்கிட்ட நீ ஏன் மேக்கப் பண்ற நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலா மாடலிங் பண்றதுனால பண்றியா அப்படி ஏன் கேட்பாங்க. கமெண்ட்ஸ் பண்றது அவங்களோட கருத்து. நான் சொல்றது இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ரகசியத்தை சொல்லாம இருக்குது. ரகசியம் அப்படிலாம் எதுவும் இல்லை. சொல்லலாம் அப்படினா எதை சொல்லலாம்? சொல்லலாம் மீன்ஸ் நம்ம நைட் தூங்கும் போது கோகனட் ஆயில் போட்டுட்டு தூங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, நாள் பூரா மேக்கப் போட்டுவிட்டு நைட் தூங்கும் போது மட்டும் கோகனட் ஆயில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கு, ராத்திரியில் தேங்காய் எண்ணெய் தடவி தூங்கினா முடி பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். சார், ஆக்சுவலி என்கிட்ட நிறைய பேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நான் அப்படியே அவங்க ரொம்ப சீரியஸாக நம்புற மாதிரி சத்தியமாக இல்லைன்னு சொல்லுவேன். பட் நான் கெராட்டின் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலி ஸ்ட்ரைட்னிங் மாதிரியும் இருக்காது, ஸ்மூத்திங் மாதிரியும் இருக்காது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மேலே நேச்சுரலாக இருக்கும், கீழே ஸ்ட்ரைட்னாக இருக்கும். ஓகே. ஆக்சுவலி எல்லாரும் என் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க பெருசாக இருக்கிறதுனால. அப்போ கேட்பாங்க, கண்ணில் காஜல் ஐலைனர் மட்டும்தான் போடுறியாருன்னு. ஆமான்னு சொல்லுவேன். ஆனால் எல்லாருமே கண்ணுக்கு கீழே காஜல் போடுவாங்க, மேலே ஐலைனர் போடுவாங்களே தவிர கண்ணுக்கு மேலே அந்த காஜலோட ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது, மேலேன்னு புரியல, வாட்டர் லைன். ஓகே, ஒரு கோட்டிங் காஜல் கொடுக்கும்போது கண் இன்னும் பார்க்க பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். அந்த சீக்ரெட் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கேட்டாலும் இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. ஓகே, ஸோ தட்ஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை ஐஸ். ஓகே, பொதுவாக இதை போல ஒப்பனைகள் பண்ணுவது, மேக்கப் பண்ணுறது, இது எல்லாமும் என்னென்னா அடிப்படை கடைசியில் என்னென்னா, அந்த அவங்க சொன்ன மாதிரி ஆப்போசிட் ஜென்டருடைய அட்ராக்ஷன் தான். அப்படி ஒரு ஆப்போசிட் ஜென்டருடைய அட்ராக்ஷன் மேக்கப் போடுற ஆளுகளுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது இல்லாமல் குறைச்சி இயற்கையாக இருக்க ஆளுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி, இயற்கையாகவும் அழகாக இருக்கலாம், ஆனால் அழகாக அழகுபடுத்தி காட்டுக்கிறதுக்கு தான் இந்த மேக்கப் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி மேக்கப் போட்டவங்களுக்கு தான் மோர் அட்ராக்டிவாக இருப்பாங்க நான் சொல்கிறேன். ஓகே, பட் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணும், ரொம்ப லைக் எல்லாருமே ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வேணாம் அப்படின்ற போது, ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அதுதான் அட்ராக்ட் பண்ணும். ஓகே, எல்லாரும் மேக்கப் போட்டிருக்க ஊரில் மேக்கப் போடாமல் இயல்பாக இருக்கும் போது நான் ரொம்ப அழகாக தெரிவேங்கிறீங்க? சார், கண்டிப்பாக கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, மேக்கப்புன்றது அழகுபடுத்திக்கிறது மட்டும் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி பிளாக் ஹெட்ஸ் இருக்குல்ல, நான் திடீர்னு போய் என் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி மூஞ்சி ஃபுல்லாக பிளாக் ஹெட்ஸோட பிளாக் பிளாக்காக நிற்க முடியாது. அது ஆக்சுவலி அழுக்கு. அதை நான் ரிமூவ் பண்ணாதான் அவனுக்கு என்ன பிடிக்கும். அழுக்காக இருக்க போனால் கண்டிப்பாக எவனும் லவ் பண்ண மாட்டான். அப்படின்னா அது லவ்வே இல்லை சார். அழகு பார்த்து லவ் பண்ணுறது பிளாக் ஹெட் இருக்க போனால் கண்டிப்பாக பிச்சைக்காரனை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. பர்சனாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் இஸ் கம்ஸ் இன் லவ். இல்லை, அட்ராக்ஷன் மேக்கப்னால வருது அப்படிங்கிறது வேற. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது ஹெவி மேக்கப் இருக்க பொண்ணை கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்க. நேச்சுரலாக அழகாக இருக்க பொண்ணை தான் லைஃப் பார்ட்னராக வரணும்னு கேட்பாங்க. 10 நிமிஷம் அட்ராக்ஷன் முக்கியம் கிடையாது, லைஃப் லாங்
அந்த முகம் நல்லா இருக்கா அதை தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலி என்னோட ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு லோக்கல் சேனலில் ஆங்கரிங் பண்ணிட்டுருக்கேன். நம்ம வந்து நான் வந்து மேக்கப்பே போட்டு போயிட்டோம், நம்ம வந்து கோலர்ஸ் கிட்டே வந்து பேசும்போது ஒரு சிடு சிடுன்னு பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரிட்ரேட் ஆவாங்க. அட் த சேம் டைம் நான் வந்து இப்போ வந்து ரெகுலராக மேக்கப் இல்லாமல் தான் போகிறேன். இதை நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளனாலும் சரி என்னோட கோலர்ஸ் கிட்டே வந்து நம்ம வந்து ஹாப்பியாக கேளுங்க சார், நீங்கள் வந்து நீங்கள் வந்து பல பரம்பரையாக பல தலைமுறையை தாடி வளர்த்து வந்து பரம்பரை, உங்கள் பரம்பரை பொதுவாக ஈர்ப்பு என்பது அட்ராக்ஷனுங்கிறது மேக்கப் போட்டிருக்க பொண்ணு இருக்குமா மேக்கப் போடாத பொண்ணு இருக்குமா பார்க்கும்போது? இல்லை பி பிளைன், சும்மா மனசு சொல்லு என்ன இருக்கு. என்னோட டேஸ்ட் வந்து மேக்கப் இல்லாத, உங்கள் டேஸ்ட் மேக்கப் இல்லாத. ஓகே ஓகே, இப்போ இருக்குமா 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 இருக்குமா, முடிஞ்சுமா செஷன் முடிஞ்சு, அவனை கூட வச்சிருக்கேன் ஒரு ஆளை வேலை பண்ணுறதுக்கு. இருங்க 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 இருங்க, வெயிட் வெயிட் வெயிட், மேக்கப் இல்லாத பொண்ணு சொன்னார்லே அவரு, ஒரு பொண்ணு மேக்கப் இல்லாமல் இங்கே உட்காந்துருந்துச்சு, மேக்கப் போட போனச்சு இல்லை, அந்த பொண்ணு என்னவா வந்துன்னு பார்த்துருவோம். இப்போ ஓகே, இப்போ இந்த பொண்ணு மேக்கப் போட்டு வந்திருக்காங்க ஓகேவா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க என்னவா இருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்காதுல்ல. ஓகே, எது பெட்ரு என்ன கேட்டிங்கன்னா அதை விட இது பெட்டராக இருக்காங்க இல்லையா? ஓகே குட், தேங்க்யூ ஸோ மச். மேக்கப்புக்காக அதிக அளவு பணம் செலவழிப்பவர்கள் ஒருபுறமும் மறுபுறமும் இயற்கை அழகே போதுமானதுன்னு இருப்பவங்க இங்கே பேசிக்கொண்டிருக்க வேலையில் நம்மோட சேர்ந்து கொள்ள ரெண்டு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. முதலாம் அவர் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் பைரவி அவர்கள், வாங்க. பைரவியோடு இணைந்து கொள்ள எழுத்தாளர் ஜா தீபா அவர்கள் வந்திருக்கிறார்கள், வாங்க. ஆக்சுவலாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டெர்மட்டாலஜிஸ்ட் அதிகமாக வந்து அடிபட்ட பேர் வந்து உங்கள் பேர் தான் எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுவும் அந்த பொண்ணெல்லாம் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் போய் என்னுடைய டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்து வருவேன்னு சொன்னீங்க இல்லையம்மா, நீ தானே? ஆமாம், அவங்க இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. நாங்கள் அவங்க எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது? பிகாஸ் ரொம்ப புதுசு இல்லை, முந்தைய இவ்வளோ பேர் கேள்விப்பட்டது இல்லாமல் இவ்வளோ பேரும். அப்சல்யூட்லி ரைட், ஏன்னா இப்போ வந்து எஜுகேஷன் லெவல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஐம தோல் மருத்துவ நிபுணர், அதாவது தோல் நோயை வந்து குணப்படுத்தலாம், சரும நோய் நிபுணர் தான், சரும நோய்க்கு ஐ எம் த டாக்டர். ஆமாம், பட் ஐ எம் ஆல்சோ அ ஸ்பெஷலிஸ்ட் இன் ஏஸ்தெட்டிக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உங்கள் ஸ்கின்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான சில வழிமுறைகளை வி ஆர் கோயிங் டு எஜுகேட் டு த பேஷண்ட், அதாவது நோய் வரத்துக்கு முன்னாடி காப்பது. அதே நேரத்தில் இப்போ வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அதாவது இப்போ இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிளக்கு கூட வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து பெண்கள் வந்து வயசுக்கு வர்றதோ, அது இல்லைனா தலையில் முடி குறைவாக இருக்கிறது, முகப்பரு வர்றது, எடை அதிகமாக இருக்கிறது, இந்த மறு மாதிரி கழுத்தில் வர்றது, கழுத்து டார்க்காக வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருது. ஏன்னா நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்சஸ் ஆர் அதிகம், இதுக்கான முக்கிய காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஸோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் போகும்போது இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கும்போது, தோல் ரீதியாக இருக்கிற சிம்டம்ஸ் இருக்கும்போது, இது இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஹெல்த். ஸோ உங்கள் உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது உங்கள் தோலில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது தோலாக இருக்கட்டும், உங்களோட தலைமுடியாக இருக்கட்டும், உங்களோட நகங்களாக இருக்கட்டும். ஸோ இட் இஸ் இப்போ இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து தேர் ஹைலி எஜுகேட்டட், அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. ஸோ ஒரு சயின்டிஃபிக் முறையில் இதை சேஃபாக பண்ணுறதுக்கு தான் டெர்மட்டாலஜிஸ்ட் நாங்கள் இருக்கோம். ஓகே தீபா, இந்த நிகழ்ச்சியை வந்து பொதுவாக அழகுபடுத்தி கொள்ளுதல் மேக்கப் அப்படிலாம் பேசியிருந்தா கூட மையம் என்ன அப்படின்னா அழகுபடுத்திக்கிறதுக்காக அதிக அளவில் செலவழிப்பதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் தான் இந்த சமூகத்தில் இப்படி இவ்வளவு செலவழிப்பதாக இருக்கிறது அழகுபடுத்தி காட்டிக்க, அது சரிதானா இன்றைய சூழலில் அவசியமானு நினைக்கிறீங்க?
முதல்ல நம்மளை அழகி அழகுப்படுத்திக்கிறதுக்கு நேர்த்தியாக காட்டுறதுக்கு விரும்பாத ஆணோ பெண்ணோ இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படி இல்லை, எனக்கு அதிலெல்லாம் ஆர்வம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அழகுப்படுத்திக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறது இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் என்னுடைய ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையுமே நான் அழகாக இருக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. இன்றைக்கும் நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் ஃபேஸ் க்ரீம் இல்லாமல் பக்கத்தில் கடைக்கு கூட போக மாட்டாங்க. என்னுடைய கண்ணில் கண்மையோ காஜலோ இல்லைன்னா என்னை பார்த்தா காச்சக்காரி மாதிரி இருக்கும், அதனால் நான் போக மாட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையுமே நம்மளோடதை கொண்டு போய் அதில் கொண்டு போய் செலுத்துறது தான் இங்கே பிரச்சனை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது, இவ்வளவு பேர் இவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் கூட நான் ஓவராலாக உட்காந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இப்படி இவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். ஏன் செலவு பண்ணி அவங்களோட இயல்பை கெடுத்துக்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க நான் தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தவங்க ஒரு குழந்தைக்கு முத்தம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க குழந்தை நான் நினைச்சிக்கிட்டேன், அது என்னோட நினைச்சேன். அவங்க சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டேங்கிறாங்க, ஒரு மனுஷனா ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டானா? நீங்கள் என்ன உங்களோட இயல்பை எல்லாத்தையும் கெடுத்துட்டு இவ்வளவு செலவு பண்ணுறீங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து எனக்கு இயல்புக்கு மாறாக இருக்குது இந்த செலவுகள். நீங்கள் வச்சுருக்க பொருள் காஸ்ட்லியான பொருள் ஒரு மேக்கப் பொருள் சொல்லுங்கன்னா டக்குன்னு எவ்வளோ சொல்லுங்க? ஃபவுண்டேஷன் தான் சார். எவ்வளோ அது? நான் வச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1200. அதுக்கு மேலே வச்சுருக்காள் யார்? எவ்வளவு? 2500. என்ன அந்த ஃபவுண்டேஷன் என்னது? ஓகே, அந்த 2500 மேலே ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறது யார்? 3000. என்னது அது? ஹூடா பியூட்டி. ஹூடா பியூட்டிங்கிறதா? அது ஃபவுண்டேஷன். அது ஓகே, அந்த பிராண்ட் பேர் அது? ஓகே, அதுக்கு மேலே இருக்க பணம் வச்சுருக்குது? 6000. ஓகே, என்னது அது? ஹேர் அண்ட் பாடி பர்ஃப்யூம். ஓகே, இவ்வளவு செலவு பண்ணுறாங்க. 6000 ரூபா பர்ஃப்யூம் விட்டுருவோம். பர்ஃப்யூம் நேச்சுரலி வந்து ஒரு ஒழுங்கான வெல் பிராண்டடாக 6000 ரூபா 8000 ரூபா வந்துடும், டிபெண்டிங் பண்ண எம்எல். ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி செலவழிப்பதற்கு இல்லையா, அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களீங்க சருமத்துக்கு? சி, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக வந்து ஐ பிலீவ் இன் ஹேவிங் அ குட் ஸ்கின் குவாலிட்டி. அதாவது மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிட்டு கான்ஃபிடென்ட்டாக வெளியே போகிறதுக்கு நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கான சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். தட்ஸ் வாட் வி கைட். இல்லை அது கரெக்ட், தட்ஸ் வாட் யூ கைட், அது கரெக்ட். நான் சொல்றது என்னோட ஒப்பீனியன், பொருளை முகத்தில் போடுற 3000 ரூபா 6000 ரூபா இந்த பொருள் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. பொதுவாக ஒரு எண்ணம் உண்டு நம்ம ஊரில் என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியாக வித்தா அந்த பொருள் தரமான பொருள்னு இல்லையா? அப்படி இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி இந்த சருமத்தில் போடுவது அட்வைசபிளான்னு கேட்குறவங்க. இப்போ ஷீ இஸ் யூசிங் ஹுதா பியூட்டி, விச் இஸ் அன் அமேசிங் பிராண்ட் இன்டர்நேஷனல், இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட். அதே மாதிரி ஷீ இஸ் யூசிங் மேக், விச் இஸ் அகேன் இன்டர்நேஷனல், கனடால இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட். இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ் தான். எதுமே உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் தி லோக்கல் ஸ்டஃப். இவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்றது, இவங்க ரொம்ப நாள் என்ன சொல்லி இருக்காங்கன்னா நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவுங்க போதும், நீங்க காஸ்ட்லியா இருக்குங்கறதுக்காக தரமானது நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. அது இல்ல, அது குவாலிட்டியா தான் இருக்குன்னு தெரிய வரணும் இல்லையா? தயாரிக்கப்படுது. இவங்க வந்து தேங்காயில டைரக்டா அவங்களே புழிஞ்சு எடுக்கல இல்லையா? சோ அதுக்கு வந்து ரிஃபைன்மெண்ட் பண்றாங்களே தேங்காய் எண்ணெயில. இப்ப கோல்ட் பிரஸ் தேங்காய் எண்ணெய் வருது இல்ல, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் தேங்காய் எண்ணெய், ஐ லவ் தேங்காய் எண்ணெய். அதை எப்படி யூஸ் பண்றோம் தான் இருக்கு. கோகனட் ஆயில் இஸ் அன் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, இட் இஸ் ஆன்டி மைக்ரோபியல், இட் இஸ் அன் அமேசிங் ப்ராடக்ட். ஐ எம் ஃபார் யூ கைஸ் டு யூஸ் கோகனட் ஆயில். Okay, but are they, yaar use panna evlo, they also use, everybody uses here, nobody is there without using coconut oil. So definitely coconut oil nalladha, I am not against coconut oil, but coconut oil beyond, ungalku vandu thalaiyila vandu oru psoriasis irukku, seborrheic dermatitis irukku, sela thol noigal irukku, adhilla oru condition irukku na thengai enna mattum pattadhu pattadhu. Okay, idhu dhaan ennoda tip. Okay, nama thodarndhu makeup oppanaikkaga adhiga alavil panam selavalippavargal appadina oru puramo மறுபுறம் வந்து அது அவசியம் இல்லை, இயற்கையாக இருக்கிறதே போதுமானது அப்படின்னு நம்ம பேசியிருந்திருக்கோம். இது எதற்காக இவர்கள் இருவரையும் போய் அதை செய்ய சொன்னோம்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த ஒப்பனையை பண்ணதுக்கப்புறம் முதல்ல இருந்ததை விடவும் பார்க்குறதுக்கு பழிச்சுன்னு பார்வையாக தான் இருக்காங்க ரெண்டு பேருமே இல்லையா? அது பண்ணிக்கணுமா வேண்டாமாங்கிறது சம்மந்தப்பட்ட நபர் சார்ந்தது. இல்லை நான் இந்த லிப்ஸ்டிக் போடாமல் ரொம்ப அழகாக தான் இருந்தேன் அப்படின்னு இந்த பொண்ணு அதுவரையும் சிரிச்சுக்கிட்டே, இந்த பொண்ணு லிப்ஸ்டிக்கை போட்டதுக்கப்புறம் சிரிப்பை மறந்து எப்படாவீங்க நமக்கு இதை தொடைப்பாங்க அதுக்கப்புறம் சிரிக்கலாம்னே உட்காந்துருக்காங்க இல்லையா? அப்போ அது சம்மந்தப்பட்ட நபர் சார்ந்தது. எல்லோருமே மனிதர்கள் எல்லாருக்கும் அவங்க எழுத்தாளர் முதல்ல ஆரம்பிக்கவும் சொன்னது போல் நம்மளை நம்முடைய இருப்பை கொஞ்சம் கூடுதலாக காட்டிக்கிறதான் விருப்பம். அது பணமாகட்டும்,
அறிவாகட்டும் அழகாகட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் காட்டிக்க விரும்புவோம். அதுதான் பொதுவாக மனித இயல்பு. அப்போ இதில் மேக்கப் போடுறதுனாலே அவர்கள்லாம் மக்காயிட மாட்டாங்க இல்லையா? அது சரிதான். நம்ம வேறொரு வழியை கையாளுறோம், அவங்க வேறொரு வழியை கையாளுறாங்க. நம்ம மாதம் 1000 ரூபா கொடுக்குற தேவையில்லைன்னு நினைக்கிறோம், அவங்கள பொறுத்தளவில் வாரம் வாரம் கூட செலவழிக்கலாம். அதுக்கு பதிலாக நான் மாதம் 6000 ரூபாய் சேர்த்து சம்பாரிச்சுக்குவேன், அதுக்கு இது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ எல்லோருமே அழகு சாதனங்களை பயன்படுத்துவதும் தான் விருப்பமாக இருக்கும். அது என்ன சாதனம் என்ன விலைங்கிறதெல்லாம் வேறுபடுறோம். அப்போ இங்கே அழகு என்பது முக்கியமானது தான். உங்களுக்கு வேறையாக இருக்குது, அவர்களுக்கு வேறையாக இருக்குது. தொடர்ந்து மிக குறைந்த செலவில் இந்த பெருமளகை நீங்கள் எல்லாம் பெற்றதுன்னு உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்காக லக்ஷ்மி செராமிக்ஸ் வழங்கும் பரிசு கூப்பன், சிறப்பாக பங்களித்தவர்கள், சிறப்பாக பேசியவர்கள் அப்படிங்கிறத விடவும் ஒரு ஆட்டிடியூடை வந்து மிக சிறப்பாக வெளிப்படுத்தியவர்களுங்கிற முறையில் வந்து யார் கொடுக்கணும்னு நினச்சோம்னா வாங்க. எதுக்காக அப்படின்னா, மேக்கப் போடுவீங்க அது கலையாமல் இருக்க என்ன செய்யணும்னு கேட்ட பொழுது ஒன்றும் செய்ய வேண்டாம், கையை வச்சுட்டு சும்மா இருப்பேனா, ஏன்னா கலையாதது உறுதியாக இருக்கேனா அப்படின்னு கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்துறது இல்லை. ஒப்பனையை வந்து பண்ணிக்கிறது முக்கியம் இல்லை, மேக்கப் பண்ணிக்கிறது முக்கியம் இல்லை, அதை எந்த மனநிலையோடு அணுகிறோங்கிறது இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சி தொடங்குனதுலேருந்து ரொம்ப கொஞ்சமாக பேசினா கூட பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது எனக்கு சரியாக இருக்குது, நான் போட்டேன் லிப்ஸ்டிக் கலையாது, நான் எல்லாம் செய்வேன், அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை அப்படின்னு பேசுவது இல்லை, அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதனால லக்ஷ்மி செராமிக்ஸ் வழங்கும் பரிசு உங்களுக்கு. வாழ்த்துக்கள், தேங்க்யூ. நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்தமைக்கு நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது தமிழா தமிழா, பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ, கோ பிரசிடன்ட் பை இந்தியாவின் நம்பர் ஒன் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். மீண்டும் மறுவாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.